உண்மையில் இது இதற்கு முன்னர் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். கடந்த மாதம் நினைக்கிறேன் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய காதுக்கு வந்த செய்தி, தேசிய தலைவர் பிரபாகரன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், அவருக்கான காசு பணம் தேவை என்று லண்டனில் பெரிய பணங்களை சில கோஷ்டியினர் வசூலித்ததாகவும் நாங்கள் அறிந்திருந்தோம். யுத்தம் முடிஞ்ச காலத்திலையும் சரி, அனித்த காலங்களிலும் சரி, இப்பவும் சரி, இவர்கள் இவ்வாறான டிஎன்ஏ சோதனையை செய்ய இல்லையென்றதுதான் நாங்கள் அறிந்த உண்மை. அதனை விட இப்பொழுதுதான் இராணுவ தரப்பில ரஜீவ் காந்தியினுடைய மரணம் தொடர்பாக இந்த டெத் சர்டிபிகேட்டை தாங்கள் அனுப்பியதாக கூறுகிறார்கள். உண்மையில் அது தொடர்பான செய்திகள் இங்கு எங்குமே வந்ததில்லை. ராணுவம் ரஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கு தொடர்பாக பிரபாகரன் தேசிய தலைவர் கொல்லப்பட்டார், அல்ல அவருடைய மரண சான்றிதழ் அனுப்பப்பட்டது என்ற செய்தி கூட இப்பொழுது இந்த இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில ஒரு பக்க பலமாக, ஈழத் தமிழர்கள் தொடர்பாக ஒரு பக்க பலமாக இருந்தவர், அவருடைய வயது, அவர் விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பு என்ற வகை, அதே போல காசி ஆனந்தன் அவர்களுடைய பங்கு என்று பார்க்கின்ற பொழுது அவர் மீது ஒரு அவதூறான ஒரு அபாண்டமான கருத்துக்கள் எல்லா பக்கமே வருது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு. கிளிக் மீ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் விருந்தினர் வந்து நமக்கு ஒரு புதிய விருந்தினர், இலங்கையிலிருந்து நமக்கு வந்து அறிமுகமாகறாங்க. இவங்க வந்து இலங்கை வடக்கு மாகாணத்துடைய முன்னாள் பெண் மந்திரி. இவங்களுடைய பேர் வந்து அனந்தி சசிதரன். இவங்க விடுதலை புலிகளுடைய ஒரு இயக்கத்தில் ஒரு நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க. மேலும் இவருடைய கணவரும் அந்த விடுதலை புலியுடைய முன்னாள் அரசியல் பிரிவுடைய ஊடகப் பிரிவு தலைவராக இருந்திருக்காரு. அவங்கள தான் நம்ம இப்போ அந்த நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? ஆமாம் மேடம், இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கருத்து, பல நெடுமாறனுடைய கருத்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அண்மையில ஒரு பரபரப்பான செய்தியாத்தான் பார்க்குறோம். வெறும் ஈழத் தமிழர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு தமிழர் மட்டுமல்ல, உலகம் முழுதுமே ஒரு சர்வதேச ரீதியா ஒரு பேசப்படுற விஷயமா தான் இத பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும், 2009 யுத்தம் முடிவடைந்த நிலையில தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு, மேதவ் பிரபாகரன் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றது ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த நேரம் ஒரு உடலத்தை காட்டி இதுதான் பிரபாகரன் என்றெல்லாம் காட்டி முடிச்சதை யாருமே ஏற்றுக்கொள்ளையில், அது தேசிய தலைவருடைய உடலம் என்று யாருமே அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எல்லார் மனதிலையும் இருந்தது. ஏனென்றால் எல்லாரும் ஆழமாக அவரை நேசித்தபடியால் எல்லாருக்கும் அவர் அங்கேயோ ஒரு மூலையில இருக்கவானும் இருக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்ததை ஒழிய யாருக்குமே என்ன நடந்தது தெரியல. ஆனால் இராணுவம், இலங்கை இராணுவம் காட்டிய அந்த உடலம் தொடர்பாக அப்பொழுது சிவாஜிலிங்கம், கௌரவ சிவாஜிலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அவருடைய தேசிய தலைவருடைய தாய் தந்தையர் இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த டிஎன்ஏ பரிசோதனையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தும் அது செய்ய இன்றைக்கும் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தின்படி இலங்கையில இன்றைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் செய்கிற வசதி இருக்கோன்றது ஒரு கேள்வியாத்தான் இருக்கு. ஏனென்றால் அது சிங்கப்பூர் அந்த பக்கம் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கே ஒழிய இலங்கையில அந்த வசதி இல்லை. ஆனா செய்ய புரக தலைவருடைய தாய் தகப்பன் எல்லாருமே செத்துட்டினம். ஆனா இப்ப 13 வருஷம் கடந்து பல நெடுமாறன் ஐயா இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுவும் இப்படி சொல்லியிருக்கிறார் என்னென்றால், கோத்தபாய மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி இல்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டிருக்க உண்மை அது இல்லை. இன்னைக்கு மஹிந்தா ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்சவினுடைய ஆட்கள் தான், அந்த அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு ரணிலை தெரிவு செய்திருக்கு. இன்னைக்கு ரணில் இருந்து யாருமே ரணிலுக்கு அங்க இல்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ரணில். இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு போனது அவருடைய வாக்குப்பலத்தால் அல்ல, அவருக்கு அவைக்கு கிடைச்ச போனஸ் ஆசனத்தை வச்சுக்கொண்டு அவர் பாராளுமன்றத்துக்கு போய் பிரதமராகி இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கிறாருன்னா
அவரை ஜனாதிபதி ஆக்கிறது முழுக்க மைந்தா கோத்தபாய ஆண்டு ஆக்கள் தான். இன்றைக்கு நீங்கள் ஆட்சியில ரணில் ஆட்சியில இருந்தாலும் கூட என்று சொன்னாலும் ஆனால் ஆளுவர்கள் யார் என்றால் மைந்தாவுடைய ஆட்கள் தான். எங்களுக்கும் இது தொடர்பான தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ என்ற மெய்ப்பாடு எங்களுக்கு தெரிய இல்லை. ஆனால் ஒரு கடைசி பிள்ளை 11 வயது பாலகன் பாலச்சந்திரன் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பார்த்தால் நாங்கள் எப்படி இவர்கள் எல்லாம் தப்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் என்ற ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இங்க நான் கணக்கு பார்த்து கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டுல அவர் இருக்கார், இருக்கா இருக்காமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றது அவருடைய குடும்பத்தினர் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இதுதான். இன்றைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தை ஆயுத போராட்டமாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் முன்னெடுத்த பொழுது இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியல. இத்தனை வருஷம் கடந்தும் இன்னும் தெரியல. அவர் இருந்தால் அவர் ஒரு நல்ல தலைவர், இல்லாவிட்டால் அவர் இறைவன் என்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை நாங்கள் பார்க்கிறோம். சரிங்க மேடம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே பின்னாடி இருந்து இயக்குவது கோத்தபய ராஜபக்சேவும் மஹிந்தா ராஜபக்சேவும் தான், அவர் ஒரு பொம்மை அதிபராக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க. ப்ளஸ் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறீங்கன்னா இலங்கையில் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லை, அது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இலங்கையுடைய செய்தி தொடர்பாளர், இராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எங்கிட்ட அவருடைய இறந்தது பிரபாகரன் தான் அப்படிங்கிறதுக்கான டிஎன்ஏ அறிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு என்ன அப்படின்னா இலங்கை பிரபாகரன் இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் மரண அறிக்கை வந்து இந்திய நாட்டுக்கு வழங்கப்பட்டு பிரபாகரன் மேல் இருந்த சில வழக்குகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக அது முடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வசதி இல்லைங்கிறீங்க, பட் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு இராணுவ தொடர்பாக சொல்கிறாரு. ஸோ ரெண்டுமே ஒரு முரண்பாடாக இருக்கேன். இல்லை, யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி அண்மித்த காலங்களிலேயும் சரி இப்பவும் சரி இவர்கள் இவ்வாறான டிஎன்ஏ சோதனையை செய்ய இல்லை என்றதுதான் நாங்கள் அறிந்த உண்மை. அதனை விட இப்பொழுதுதான் இராணுவ தரப்பில ரஜீவ் காந்தியினுடைய மரணம் தொடர்பாக இந்த டெத் சர்டிபிகேட்டை தாங்கள் அனுப்பியதாக கூறுகிறார்கள். உண்மையில் அது தொடர்பான செய்திகள் இங்கு எங்குமே வந்ததில்லை. இராணுவம் ரஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கு தொடர்பாக பிரபாகரன் தேசிய தலைவர் கொல்லப்பட்டார் அல்ல அவருடைய மரண சான்றிதழ் அனுப்பப்பட்டது என்ற செய்தி கூட இப்பொழுது இந்த இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. இங்கும் பல முறை பல அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் தெரிவித்தது இவர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டது என்று சொல்லி இருந்தால் ஏன் இதுவரையும் இந்திய அரசுக்கு இருக்கின்ற தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மரண சான்றிதழை கொடுக்கவில்லை என்ற பேச்சுதான் எழுந்தது. ஆனால் உண்மையில் அங்கு நெடுமாறனையா என்னென்னால் அந்த செய்தி அவர் அவர் எதுக்கு அப்படி சொன்னார்ன்றது எங்களுக்கு எந்த பின்னணியில சொன்னார்ன்றதும் எங்களுக்கு தெரியலை. ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்துல ஒரு பக்க பலமாக ஈழ தமிழர்கள் தொடர்பாக ஒரு பக்க பலமாக இருந்தவர் அவருடைய வயது அவர் விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பு என்ற வகை அதே போல காசி ஆனந்தன் அவர்களுடைய பங்கு என்று பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு அவர் மீது ஒரு அவதூறான ஒரு அபாண்டமான கருத்துக்கள் எல்லா பக்கமே வருது. நாங்கள் அதை அவர் மீது அப்படி சொல்ல இல்லை. ஆனா எதற்காக இவ்வாறான கருத்தை தெரிவித்தார் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் என்ற செய்தி இப்ப இலங்கையில இருக்கிற முன்னாள் போராளிகள் அல்லது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் மீது இப்ப அரசாங்கம் சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்குது இராணுவம் சொல்றீங்க மரண சண்டிகரை கொடுத்து அவர் இல்லாம பண்ணி போட்டோம்னு வலிக்கு சொன்னாலும் கூட மீள தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் என்ற உடனே இங்க இருக்கிறவர்களுக்கான அச்சுறுத்தல் தொடருமோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. அது மட்டுமில்ல அவர்களுக்கு கைதுகள் நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 13வது திருத்த சட்டம் தொடர்பாக பிக்குவல் கொழும்புல நடத்திய போராட்டத்துல பகிரங்கமாய் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் திரும்ப இராணுவத்தை கொண்டு நாங்கள் தமிழர்களை அடக்குவோம் என்ற ரீதியில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில தான் பல நெடுமாறனவர்களுடைய இந்த கருத்து பேசப்பட்டிருக்குது. உண்மையில் இது இதற்கு முன்னர் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். கடந்த மாதம் நினைக்கிறேன் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய காதுக்கு வந்த செய்தி
தேசிய தலைவர் பிரபாகரன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவருக்கான காசு பணம் தேவை என்று லண்டனில் நிறைய பணங்களை சில கோசியினர் வசூலித்ததாகவும் நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் என்ன கவலை என்றால், தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த மண்ணில வாழ்ந்த காலத்துல தனக்காக ஒரு துண்டு காணி நிலத்தையும் அவர் கொண்டிருக்கவில்லை. ஒரு சிறிய பவுன கூட அவர் வச்சிருக்காத ஒரு தலைவர், தனக்கண்டு எதையும் வச்சு கொள்ளாத ஒரு தலைவருக்கு பெயரால இப்ப நிதி சேகரிக்கணும் என்ற பொழுது எங்களுக்கும் அதிர்ச்சியாயும் கவலையாயும் இருந்தது. என்னென்றால், ஒரு தலைவர் எவ்வளவு மோசமாக கொச்சப்படுத்தி கீழ்நிலைப்படுத்தி கொண்டு போயினம் என்ற பக்கத்துல இவர்களுடைய நோக்கம் என்ன, இதற்காக இவ்வாறு செயற்படுகிறவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்றதை நாங்கள் கண்டறிய வேண்டிய தேவையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பான இந்த கருத்து எந்த பின்னணியில் எதற்காக கூறப்பட்டது என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் வருவர் செய்திகள் சொல்லுவார் என்றெல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஆனபடியால் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம், அவர் வருகிறாரா, மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லுகிறாரா. இப்போ உங்களுக்கு வந்து முன்னாள் போராளிகள், முன்னாள் விடுதலை புலி போராளிகள் கூட கொஞ்சம் தொடர்பு இருக்கும். உங்களோட கணவர் எழிலன் வந்து விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறாரு. ஸோ பல்வேறு தகவல்கள் அவரும் பயந்துருக்காரு. ஸோ உங்களுக்குன்ற போராளிகள் கூட தொடர்பு இருக்கும்போது அவங்க இந்த செய்தியை என்ன மாதிரி எடுக்கிறாங்க, தலைவர் உயிரோடு இருக்கிறாருங்கும்போது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு யாருமே அவர் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, அவர் வந்து இறக்கணும் இப்படி ஒரு செய்தி வரும்போது இருக்கும். ஸோ உங்களுடைய பார்வையில் அவங்களுடைய கணிப்புகள் எந்த மாதிரி இருக்குது? நந்திக்கடல் பகுதியில் இறந்து கிடந்த சடலத்தை அடையாளம் காட்டியது கருணா. கருணா வந்து விடுதலை புலிகளின் மத்தியிலும் தமிழ் ஈழத் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு துரோகி என்று சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டவர். ஸோ அவர் தான் வந்து மேதகு பிரபாகரனுடைய சடலத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கும், முன்னாள் போராளிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு பல நெடுமாறனுடைய இந்த செய்திக்கு அப்புறம், ஸோ உங்களுடைய கருத்து என்ன, தலைவர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பதிலாகவே சொல்லிடுங்களா, ஆம் இல்லை அப்படி என்று உங்களால் வேணா உங்களுக்கு தெரிந்த தகவலை பற்றி சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு ஒரு நல்ல புரிதலாக இருக்கும். இல்லை, இந்த போராளிகளுடைய பக்கத்தில் இப்ப பலரும் பேசுகின்ற விஷயம், தலைவரை ஏன் இருக்கிறார் என்ற ஒரு பொய்யான செய்தியை கொடுக்கின்றார்கள். முழிவாய்க்கால் அவர் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு தான் அதுல, ஏனென்றா யாருமே கடைசி நேரம் தலைவரை பார்க்க இல்லை. அப்ப போராளிகள் இன்றைக்கு பல வகையில பேசுறது, முடிஞ்ச ஒரு பக்கத்தை இவங்க திருப்பி கொண்டு வரதால தளபதி ஒரு என்னடால் அவற்றை அவ்வளவு தளபதிகளும் செத்து போராளிகள் எல்லாம் செத்துட்டார்கள். அப்ப தலைவர் வந்து இந்த அந்த மண்ணை விட்டு வெளியேற மனப்பாங்கோடு ஒரு பொழுதும் இருந்திருக்கு இல்லையாண்டாதான். அந்த முள்ளிவாய்க்கால் இன ஒழிப்பு யுத்தம் நடந்த அந்த மண்ணை விட்டு தலைவர் வெளியேற மனநிலையில இருக்கே இல்லை. ஆனபடியால் இவர்கள் சொல்லுறது ஒரு ஒரு அபத்தமான கதையாத்தான் இங்க இருக்கிற போராளிகள், என்னுடன் கதைக்கின்ற போராளிகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்னுடைய கதை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தின்படி, அவருடைய கடைசி மகன் 11 வயது சிறுவன் அந்த இடத்துல இல்லை என்றால் அந்த குடும்பத்துல யாருமே இல்லாமல் போறதுக்கான தான் வாய்ப்பு தான். ரணில் விக்ரமசிங்கே 13வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் இலங்கை தமிழர்களுக்காக அந்த 13வது சட்ட திருத்தத்தை நான் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையில நீங்க சொல்லியிருக்கீங்க இவர் வந்து ஒரு பொம்மை அதிபர், இவர் பின்னாலிருந்து செயல்படுத்துவது மஹிந்தா ராஜபக்சேவும் கோத்தபயம். ஸோ புத்த பிச்சுக்கள் நிறைய பேர் இதை வந்து எதிர்க்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்த பிச்சுக்கள் அங்க புதுசா வந்திருக்காங்க, இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 13வது சட்ட திருத்தம் அங்க நடைபெற வாய்ப்பு இருக்கா? தமிழ் இலங்கை தமிழர்களுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ரணில் எத்தனையோ முறை ஏமாத்தி போட்டார், தமிழர்களையும் ஏமாத்தி இருக்கிறார், சர்வதேசத்தையும் ஏமாத்தி இருக்கிறார். ஆனபடியால் அவர் இப்ப அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியான ஒரு ஜனாதிபதி இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைக்கப்பட்ட மைந்தவனுடைய ஆட்களாலதான் ஜனாதிபதியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு இவர் கொண்டு வர விஷயங்கள் நிறைவேற்றப்பட போகுதுன்றது ஒரு பக்கம் கேள்வி. ஆனால் இவர் இந்த பக்கம் நான் 13 கூட என்னடைக்கு சர்வதேசத்தின் வலியுறுத்தல் இருக்குது, இலங்கை ஈழத் தமிழருக்கான தீர்வை குடும்பம் அது 13 அவை வரையறுத்திருக்கிறார். சர்வதேசம் வரையறுத்துறது 13 குடும்பம் உண்டு முழுமையாக. அப்ப இவர் நான் தாரன் தாரன், ஆனால் எனக்கு புத்தகங்கள் இடைஞ்சலா இருக்கணும், அவைதான் இதை ஒன்றும் கொடுக்க விடாம தடுக்கணும் என்ற ஒரு பார்வையில தான் இன்றைக்கு இலங்கை இந்த பக்கம் போய்கொண்டிருக்கு. இங்க கொழும்புல நடந்த போராட்டத்தை மிக தெளிவாக பார்த்தா தெரியும்,
புத்தமிகள் போலீசாரை எந்த மாதிரி எதிர்க்கிறார்கள், தீயிட்டு கொளுத்துகின்றார்கள் ஒரு ஒப்பந்தத்தை. அப்ப இதெல்லாம் நடக்குது, ரெண்டு வரை அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆனால் அண்மையில யாழ்ப்பாணத்துல வந்திருந்த ரணில் ஒரு நாலாம் தேதி நடந்த சுதந்திரத்தை மீண்டும் யாழ்ப்பாணத்தில் கொண்டாட முடியாது என்று ஈழத் தமிழர்கள் சார்பில் போராடியவர்கள் 18 பேரை உடனடியாக அன்றிரவே சிறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த செய்தியையும் நாங்கள் பார்த்திருப்பீர்கள். இது என்னென்ன, இலங்கையில தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளுக்கு இன்னொரு நீதியாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் 13வது திருத்த சட்டத்தை நான் கொடுக்க விருப்பம், ஆனால் சிங்கள பிக்குகள் எங்களை பௌத்த பிக்குகள் இதனை எதிர்க்கிறார்கள் என்று காட்டுகின்ற ஒரு தோரணையாகத்தான் இருக்கின்றது. எனவே ரணிலை பொறுத்த மட்டில இன்றைக்கு பல முறை தமிழர்களை, ஈழத்தமிழர்களை ஏமாற்றி இருக்கின்றனர். என்ன இவருடைய வரலாறு நீங்கள் பார்த்தால் தெரியும், சந்திரிகா கொண்டு வந்த ஒப்பந்தத்தை கூட பாராளுமன்றத்துல கொளுத்தியவர் ரணி. இன்றைக்கு அவருக்கு அவருக்கும் அந்த இதை பற்றி பேசுறதுக்கான அருகதை இல்லை. ஆனபடியால் இவர் ஒரு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை ஒரு இந்திய சுத்தியோட செய்கிறதுக்கு அவர் முடியாது. ஏனென்றால் நீங்கள் பார்த்தால் தெரியும், அண்மையில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக தான் பேச போகின்றேன் என்று அழைத்த பொழுது ஒரு பொழுதும் அவர்களுக்கு நேரடியாக தன்னுடைய உத்தியோகத்தர்களை கொண்டு அல்லது தன்னுடைய இமெயில் கடிதங்களுக்கு ஊடாகவும் அவர்கள் அழைக்கப்படவில்லை. சுமந்திரன் என்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவருடைய இணைப்பாளராக இவர்களுக்கு தகவல் தெரியப்படுத்தி அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள சொல்லிய அறிவித்தலை கொடுத்திருந்தார். அதுக்கு கூட அவருக்கு முடியே இல்லை. எல்லா கட்சியையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு இதய சுத்தியோட இந்த பேச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்ட வேணும் என்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட இல்லை. அப்ப இதற்கிடையில ஒரு ஏஜென்டாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தொழிற்பட்டார். அதே நேரம் ஒரு குறுகிய கால இடைவெளியில் 2வது கூட்டத்தை அறிவிச்சு விட்டார். எல்லாருமே யாழ்ப்பாணத்தை வடமாகாணத்தை அண்டி இருந்தபடியால் அந்த கூட்டத்துக்கு போக முடியவில்லை. அப்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் மட்டும் கடிதம் எழுதினார், நாங்கள் இங்கே இருக்கிறபடியே இந்த கூட்டத்தை பிற்போடும்படி. அதுக்கு அவர் சொன்னது, இல்லை நான் சும்மா ஒரு கூட்டத்தை கூடுறேன், இது ஒரு உத்தியோகபூர்வ கூட்டம் இல்லையா என்று ரணில் சொன்னார் ஜனாதிபதி. ஆனால் சுமந்திரன் அடுத்த நாள் சொன்னார், இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருந்தது, திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏனைய எந்த கட்சி பாராளுமன்றம் உறுப்பினரும் இல்லாத இடத்துல சுமந்திரன் தான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தார். எனவே இந்த வகையில் தான் உலகம் முழுக்க ஏமாற்றுவராக இருக்கின்றார். மற்றது இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம், 13வது திருத்த சட்டம் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கு. அப்ப இந்தியா இலங்கை தமிழர்களுடைய சார்பில் அந்த ஒப்பந்தத்தை செய்ததாக இருந்தால் 2009 முள்ளிவாய்க்கால இன அழிப்புல நாங்கள் கொல்லப்பட்ட பொழுது ஈழத்தமிழர்களுக்காக பேச வேண்டிய தரப்பாக இந்தியா தான் இருந்தது. ஆனா இந்தியா அப்படி செய்ய இந்தியா அதுல இருந்து ஒதுங்கிது. அப்ப இப்ப அப்ப ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது பெரிய அளவில் மக்கள் சாகாத இடத்துல காணிகள் எல்லாம் இன்றைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதின பொழுது இருந்த காணிகள் கூட எங்கள்கிட்ட இல்லை. அப்ப இருந்த உயிர்களும் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாம் அளிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு சர்வதேசம் சொல்லுது 13 கொடுத்தால் காணும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில இன்றைக்கு 13 கொடுக்க நாங்கள் 13க்கு மேல போக வேணும் என்று சொல்றோம். நாங்கள் சமஷ்டிய கோரி நிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சர்வதேசம் எங்களுக்கு திணிக்குது, 13 ஏற்றுக்கொள்ளுங்க, ஒன்று புத்தவிக்குகள் ஒன்றும் இல்லாத 13 கொடுக்க வேண்டாம் என்று புத்தவிக்குகள் சண்டை பிடிக்கணும். இதுல பாதிக்கப்பட்ட தரப்பு நாங்கள் தான் கேட்க வேணும், எங்களுக்கு இன்ன தீர்வு தான் எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் தான் கேட்கணும். ஏனென்றால் ஒட்டி ஆட்சிக்குள்ள இருந்து கொண்டு இன்னைக்கு வடக்கு கிழக்கு பிரிப்பை ஜேவிபி செய்திச்சது, காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை. எனவே ஒட்டி ஆட்சிக்குள்ள கொண்டு வந்து ஒரு தீர்வு திட்டத்தை தந்துட்டு மற்ற கையால திருப்பி பறிக்கிற நிலைமை இலங்கையிட்ட இருக்கு. எனவேதான் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு அதி உச்சபட்ச சுயாட்சி ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான தீர்வு பெற வேணும். 10 நாள்களுக்கு முன்னகட்டி தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை பிளஸ் ஒன்றிய அமைச்சர் முருகன் வந்து முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் வந்து கலந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கலந்தது கட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பல நெடுமாறனும் காசியானந்தனும் இணைந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ ஒருவேளை இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, இவங்க பிஜேபியுடைய தூண்டுதலுக்கு இலக்குக்கு ஆளாகிட்டாங்க, ஒரு பிஜேபியுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு. ஸோ ஒரு ஏன்னா ஆல்ரெடி இலங்கை வந்து சீனாவுடைய பிடியில் இருக்குது,
ஸோ சீனாவுக்கு ஒரு அங்கேருந்து விரட்டணும் அப்படின்னா இலங்கைக்கு ஒரு தொல்லை கொடுக்குற மாதிரி பிரபாகரன் இருக்கிறாருன்னு சொன்னால் இலங்கை வந்து பயப்படும். ஸோ அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபி மூலமாக சொல்ல வைத்ததாக இங்கே தமிழகத்திலையும் மற்றும் சமூக வலைதளங்களையும் ஒரு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் உண்மையில் அண்மையில் அண்ணாமலையும் சரி முருகன் வந்ததும் இடையே முள்ளிவாய்க்கால் நினைவில் ரணிலோட வந்து இந்திய அரசாங்கம் கட்டி கொடுத்த கலாச்சார மண்டபத்தை கையளிக்கிற நிகழ்வு திட்டத்தோட இலங்கையின் சுதந்திர தினத்தையும் கொண்டாடுற நிலப்பாடு தான் வந்து அப்பதான் நாங்கள் எல்லாம் போய் போராடினோம். இலங்கை வடக்கில் நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் வாழ்றோம், எங்களுக்கு சுதந்திர தினம் தேவை இல்லைன்றதுக்காகத்தான் போராடினோம். ஆனா இவர்களுக்கு தங்களுடைய கலாச்சார மண்டப கையளிப்பையும் இலங்கையின் சுதந்திர தினத்தையும் அன்றைய தினம் அங்கு கொண்டாடி இருந்தார்கள். அதற்குத்தான் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதே போல அண்ணாமலை அவர்கள் கம்பன் விழாவிலையும் கலந்து கொண்டு சிறப்புரை ஒன்று ஆற்றி சென்றிருந்த. ஆனால் நீங்கள் சொல்லுற மாதிரி ஒரு அரசியல் ரீதியான ஒரு தேவைப்பாடு நீங்கள் இருக்கிறதுக்கு இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா நீங்கள் யுத்தம் என்னென்றால் ஈழத்தமிழருக்கு சார்பாக ஒரு பொழுதும் இந்தியா நின்றதில்லை. இந்தியாவை பொறுத்தமட்டில் இலங்கை என்கின்ற அரசோட தான் அவர்கள் ஒத்து போகிறவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி வந்த இடத்திலையும் இருந்தும் கொடுக்குற தமிழ்நாட்டில் கொடுக்குற நிவாரணம் கூட இலங்கை அரசுக்கான நிவாரணமாக தான் கொடுக்கப்படுவது வரைக்கும் ஒரு பொழுதும் ஈழத்தமிழர்களுக்கான உதவியாக பேசப்பட இல்லை. அப்ப முழுமையான உதவியும் ஈழத்தமிழருக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முன்பு கொடுக்குற வேலையில இந்தியா இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமல்ல இந்தியாவுக்கு ஒரு விரோதமான போக்கத்தான் சிங்கள மக்களும் கொண்டிருக்கின்றார்கள், இலங்கையும் கொண்டிருக்குது. அப்ப சீனாவின் பக்கம் அவர்கள் முழுமையான இந்தியாவை எதிர்த்த அளவுக்கு சீனாவை எதிர்த்த சிங்களவர்களும் இல்லை. அனுபடியால் இவர்கள் என்னதான் காசு கோடி கோடியா கொட்டி கொடுத்திருந்தாலும் கூட இலங்கை இந்தியாவினுடைய பக்கம் சாயாமல் இருக்கிற ஒரு தன்மையும் இலங்கையை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமையும் இவ்வாறான ஒரு பேச்சுக்கு உந்து சக்தியா இருந்திருக்கலாம். இப்ப இதுக்குள்ள ஈழ விடுதலை போராட்டத்துல கனகாலம் தமிழீழம் என்ற சிந்தனையை நோக்கி நகர்ந்த காசி என்ன கூட ஒரு கட்டத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த இந்துத்துவ அடையாளத்துக்குள்ள போய் ஈழத்தமிழருக்கு ஏதாவது கிடைச்சு விடுமான்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்களோட சேர்ந்து பயணிக்கிற பக்கத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனபடியால் இது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்தியாவும் சரி நாங்கள் பொதுவாக பேசுகிறோம் ஈழத்தமிழர்களை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்ற கருவேப்பிலை மாதிரியான நோக்கத்தை இனியாவது கைவிட வேண்டும் என்றதான் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் நெடுகளுமே உங்களுக்கு ஒரு சிக்கல், இன்னைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இந்த நாட்டில ஒரு ஆட்சி அதிகாரத்தோட ஒரு நிழல் ஆட்சி அமைச்சிருந்த பொழுது இந்தியாவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்திருக்கே இல்லை. இன்றைக்கு இந்தியாவுக்கு சீனாவால இலங்கையால வந்து சீனா வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு. அதை விட சீனா நேரடியாகவே இந்தியாவினுடைய எல்லைக்குள் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதை விட இலங்கையை மையப்படுத்தி சீனா தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்தால் இந்தியாவுக்கான பலன் சார்ந்து தங்களுக்கு இருக்குதுன்ற ஒரு அச்சம் இருக்கலாம். சில நேரம் இது ஒரு அரசியல் காய் நகர்த்தலாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கலாம். ஏனென்றால் விடுதலை புலிகளுக்கு இந்தியாவில தடை இருக்கிற இந்த நேரத்துல நெடுமாறனையா சொல்லி இருக்கிறார் தனக்கு தேசிய தலைவருடனும் குடும்பத்தினருடனும் தொடர்பு இருக்கிறது என்ற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பந்தியிலே அவர் இன்னொரு விஷயத்த சொல்றார், சீனாவின் ஆதிக்கம் எல்லாம் இங்க இருக்கின்றபடியினால் இதர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கலாம் என்ற அவருடைய செய்தி அறிக்கை அந்த அறிக்கையை நான் பார்த்திருந்தேன். ஒரு பந்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற எனவே இது ஒரு அரசியல் நகர்வாக இருக்கலாம். புலிகள் இருக்கின்றார்கள் என்று அச்சுறுத்தலை சிங்களவர்களுக்கு காட்டுகின்றபடியாலும் இருக்கலாம். ஆனால் இந்த விடயம் வந்தவுடனே இனி தென்னிலங்கையில் இன்னும் மோசமான ஒரு பக்கம் வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதை நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் என்ன செய்தி அங்கிருந்து வரப்போகிறது. சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பழநெடுமாறன் கொடுத்தது வந்து அங்கே உள்ள தமிழர்களுக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கத்தானே செய்யும். இப்போ அவங்க மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள், அவங்களுக்கு மேலும் துன்பங்கள் துயரங்கள் வந்து இலங்கை இராணுவத்தாலும் மற்றும் மற்றவர்களாலும் ஏற்படுத்தப்படும் இல்லையா? நிச்சயமாக இன்றைக்கு அரசியல் கைதிகள் என்ற விடுதலை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான வழக்குகள்ல இருந்து இந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னாள் போராளிகள் கொஞ்சம் ஒதுங்கி பேசாமல்
வீடுகள்ல தங்களுடைய தொழில் முயற்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வர்ற பிரச்சனை எல்லாமே இனி மீள அவர்களை ராணுவ முகாமுக்கு வர சொல்லுவார்கள், விசாரணை என்பார்கள், போலீஸ் நிலையத்துல கையெழுத்து போட சொல்லுவார்கள், திருப்பி ஒரு இப்போதையும் கண்காணிப்புக்குள்ளதான் இருக்குது. ஒரு போராளியா இருந்தால் ஒரு சைலண்டா தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி விசாரிக்கப்படுறதும் தேடுறதும் எல்லாமே இங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு வளமையான சம்பவமா போச்சு. அது இன்னும் அதிகரிக்கிற ஒரு பக்கம் இருக்குது இங்க இந்த மண்ணில. இப்ப வந்து இன்னும் எத்தனை போராளிகள், விடுதலை புலிகளுடைய போராளிகள் இன்னும் எத்தனை பேர் வந்து இலங்கையில இருக்கிறாங்க? உங்களுடைய நீங்க தொடர்பில் இருக்கிறதுனால கேட்கறேன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னும்? விடுதலை புலிகள் 12,000 பேர் ராணுவத்திடம் புனர்வாழ்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதை விட ராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அது எங்கேயுமே வேலையில் எங்கேயுமே பட்டியலும் இல்லை, அவர்கள் எங்கேயும் தெரியாது. அது ஆயிரக்கணக்கானவர்களா இருக்கு. இந்த நான் இந்த 12,000 புனர்வாழ்வு பெற்றவர்களை பலர் வெளிநாடுகளுக்கு இப்ப சென்றுட்டார்கள், வெளிநாடுகளுக்கு போயிருக்கின்றார்கள். எப்படியும் அதிலே ஒரு 50% போராளிகள் தன்னும் இந்த மண்ணில பல இடங்கள்லயும் பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்களாக இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அது பல நெடுமாறன் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாரு. உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு, ஆச்சரியமான செய்தியா இருக்கு. ஸோ இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், ஸோ ஒரு தெளிவான புரிதல்களை நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை கொடுத்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார்.